கடந்த 3 நாட்களாக இந்த யூடியூபர் இர்ஃபானுடைய விவகாரம் பெரும் சர்ச்சையாக பெரும் புயலாக மாறி கொந்தளிச்சுக்கிட்டு இருந்தது. அந்த விவகாரம் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேர் கூட இப்போயே அதை பேசுகிற அவர் தான் வந்து அந்த வீடியோவை டெலிட் பண்ணிட்டாரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் எதிர்காலத்தில் யாரும் இந்த மாதிரியான ஒரு தவறை செய்துவிடக்கூடாது. வியூஸ்க்காகவும் வருமானத்திற்காகவும் நீங்கள் என்ன வேணாலும் அந்த யூடியூப்பில் செய்யலாம் அப்படின்ற ஒரு தவறான போக்கை இங்கே கண்டிக்க வேண்டும் என்பதற்காக தான் இப்போ நான் பேசுகிறேன். நான் எல்லா சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாது வந்து இர்ஃபான் யூடியூபர் தெரியும் வந்து அவர் போய் நின்று அந்த பிரியாணியை சமைச்சு கொடுக்குற அந்த ஸ்டைலு, அதை தாண்டி செலிப்ரிட்டிகளை வந்து கூப்பிட்டுன்னு வந்து ப்ரொமோஷன் பண்ணுறது. பொதுவாக வந்து இர்ஃபான் வியூஸ் நெப்போலியன் இருக்கார் இல்லை, நடிகர் நெப்போலியன், அவர் அமெரிக்காவுக்கு கூப்பிட்டு அவருடைய ஒரு மகன் அவருடைய விருப்பம் என்னென்னா தான் வந்து இர்ஃபானை வந்து நேரில் பார்க்கணும் அப்படின்னு அவர் விருப்பத்தை சொன்னோடனே டக்குன்னு அவர் அங்கே வரவழைச்சு இர்ஃபான் வந்து பார்த்து அவங்க குடும்பத்துடன் இருந்தது, அவங்க கூட சாப்பிட்டது, இவர் சமைச்சு போட்டது, அதெல்லாம் பெரிய அளவில் வியூஸாக போச்சு, பெரிய வைரலாச்சு. அது சம்மந்தமாக கூட நிறைய பேர்லாம் பேசியிருந்தாங்க. அப்புறம் இடையில் நடிகர் நெப்போலியனுக்கு பிறந்த நாள் அமெரிக்காவில் நடந்து போகும்போது அதை சொல்லாமல் பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்தாரு இர்ஃபான். இப்படி வந்து இந்த யூடியூப் வட்டாரத்திலையும் சினிமா செலிப்ரிட்டிகள் அப்புறமா பொதுவான செலிப்ரிட்டிகள் அரசியல்வாதிகள் மத்தியில் பெரும் செல்வாக்கு நிறைந்தவர் தான் இர்ஃபான். அதற்கு காரணம் என்னென்னா இந்த யூடியூப் தான். இந்த யூடியூபில் மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க. அவர் எந்த வீடியோ போட்டாலும் அது மில்லியன் கணக்கில் வியூஸ் போகும். அதை வைத்து அவர் வந்து பல பேருடன் நெருக்கமாக இருக்கிறார். ரைட், ஓகே, இதெல்லாம் தாண்டி சரி இர்ஃபான் விவகாரம் என்ன தெரியாதவர்களுக்காக சொல்கிற ஒரு விஷயம் இது. கடந்த வருடம் அவருக்கு திருமணம் நடந்தது. சில தினங்களுக்கு முன் அவருடைய மனைவி வந்து கர்ப்பம் தரித்திருக்கிறார் அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த கர்ப்பம் உள்ள வயிற்றில் இருக்கிற குழந்தை வந்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக துபாயில் உள்ள ஒரு மருத்துவமனைக்கு போய் அங்கே ஸ்கேன் பண்ணியிருக்காங்க. அந்த மருத்துவமனைக்கு போனதிலிருந்து அவர் அதை ஒரு வீடியோவை போட்டிருந்தார் வந்து இது மாதிரி வந்திருக்கிறோம் இந்தியாவில் வந்து, அதாவது அவர் பிறந்த வருடம் வந்து 93வது வருஷம் அது இர்ஃபான். அந்த வருஷத்துலேருந்து தான் வந்து இங்கே வந்து அந்த ஆணா பெண்ணான்னு ஸ்கேன் பண்ணி பார்க்கக்கூடிய அந்த தடை சட்டத்தை கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கு முன்னெல்லாம் எங்கள் அம்மா பாட்டி அப்புறம் பாட்டிக்கு பாட்டி எல்லாரும் பார்த்துருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அங்கே போய்ட்டு அந்த ஒரு பெரிய வீடியோவை போட்டிருந்தார். அப்புறம் அந்த ஸ்கேன் பண்ணுற அந்த மானிட்டரில் குழந்தையோட முகம் தெரியுது, கண்ணு தெரியுது, இதெல்லாம் பார்த்து ரொம்ப இது பண்ணிகிட்டு இருந்தார். அது கொஞ்சம் எனக்கே கூட கொஞ்சம் எரிச்சலாக இருந்தது. இதையெல்லாம் தாண்டி அந்த ரிசல்ட் என்னன்னு கொடுத்துட்டாங்க. அந்த ரிசல்ட்டை வந்து தயவுசெய்து வந்து எதுவும் காட்டாதீங்க, ஒரு கவரில் போட்டு எனக்கு சீல் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த சீல் பண்ண அந்த ரிசல்ட் கவரை இங்கே சென்னைக்கு கொண்டு வந்து ஒரு நட்சத்திர ஹோட்டலில் தன்னுடைய உறவினர்கள் நண்பர்கள் அத்தனை பேரையும் கூப்பிட்டு அது ஒரு பெரும் விழாவாக பார்ட்டியாக இது பண்ணி தன்னுடைய மனைவிக்கு வயிற்றில் உள்ள குழந்தை என்ன குழந்தை அப்படின்ட்டு போய் நான் வெளிநாட்டில் கண்டுபிடிச்சிட்டேன், அதை உங்கள் முன்னாடி அறிவிக்க போகிறேன்னு வந்து ஒரு விழாவாக எடுத்ததை தாண்டி அது அவருடைய யூடியூபுக்கு ஒரு வியூஸாக கொண்டு வர வேண்டும் என்பது தான் அவருடைய நோக்கமாக இருந்தது. ஏறக்குறைய கண்டென்ட் கிடைக்காமல் இதை ஒரு கண்டென்ட்டாக மாற்றி அவர் காசு சம்பாதிக்க பார்த்தார் என்பது தான் பொதுவெளியில் பேசப்பட்ட ஒரு சம்பவம். ஓகே, ரைட்டு. அதே போல் வந்து அவர் வந்து உறவினர்கள் நண்பர்கள் அத்தனை பேர் வராங்க, வந்து கலந்துக்கிறாங்க, அது இது பண்ணுறாங்க, அப்புறமா ஆணா பெண்ணான்றாங்க, அப்புறம் கேள் அப்படின்னு அறிவிக்கிறாரு. அறிவித்த பிறகு இந்த வீடியோ போகுது. வீடியோ பப்ளிஷ் ஆன கொஞ்ச நேரத்தில் வந்து லட்சங்களை தாண்டி மில்லியன்கள் வந்து பறந்துக்கிட்டு இருக்கு. அதே சமயம் கண்டனங்களும் குவிஞ்சிக்கிட்டு இருக்கு. என்னென்னா எல்லாருக்கும் தெரியும், நம் நாட்டில் இந்த தடை சட்டம் வயிற்றில் உள்ள குழந்தை ஆணா பெண்ணா என்பதை ஸ்கேன் செய்து பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த இதுவை வந்து அவர் சொன்ன மாதிரி 93வது வருஷத்திலிருந்து அரசாங்கம் தடை செய்துள்ளது. அதற்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அந்த காலகட்டங்களில் ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து இது மாதிரி என்ன வயிற்றில் இருக்கிற குழந்தை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது பெண் குழந்தையாக இருந்ததுன்னா அந்த குழந்தையை வந்து கருக்கலைப்பு செய்து விடுவார்கள். அதுக்கு சொன்ன காரணம் என்னென்னா இந்த பெண் குழந்தையாக இருந்ததுன்னா அதை நாங்கள் வளர்க்கணும், அதுக்கு வந்து படிக்க வைக்கணும், அதை ஒரு பொதுவாக வந்து ஒரு பெரிய இடத்துல கட்டி கொடுக்கணும், அவ்வளோ வரதட்சணை போடணும், அந்த குழந்தை வந்து வளர்ந்து கட்டி கொடுத்ததோடு முடியாமல் அதுக்கு சீமந்தம் வளகாப்பு அந்த குழந்தைக்கு காது குத்து இப்படி பல செலவுகள் எங்களுக்கு இருக்குது, ஒரு ஆண் குழந்தைன்னா அது கிடையாது அப்படின்ற விதம் வர ஒரு பெரிய சர்ச்சையாக கூட மாறிச்சு வந்து ஏறக்குறைய அந்த சமயத்தில் பெண் குழந்தைகளுடைய பிறப்பு விகிதம் வந்து நிறைய அளவில் குறைஞ்சிக்கிட்டே வந்தது. இன்றைக்கி வந்து பாரத தேசம் நம்ம வந்து
பெண்ணையே தெய்வமாக வணங்கக்கூடிய நம் நாட்டில், இதை பாருங்கள், பெண்களுக்கு எதிராக எங்கெல்லாம் அடக்குமுறை உள்ளதோ அந்த நாடுகளிலெல்லாம் பெண் அதிபர்கள், பெண் பிரதமர்கள் இருந்திருக்கிறாங்க, இருக்கிறார்கள். அதுதான் உண்மை. இங்கே அப்படின் நீங்கள் தெற்காசிய நாடுகள்லேயே எடுத்துக்கிங்களேன், அது பல நாடுகள் உண்டு. இப்படியாப்பட்ட நேரத்தில் இந்த தடை சட்டத்தை பல பேர் வரவேற்றாங்க. வயிற்றில் உள்ள குழந்தை ஆணா பெண்ணானது வந்து யாரும் சொல்லக்கூடாது, மீறி சொல்லிட்டா தெரிஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு வந்து 7 வருடம் சிறை தண்டனை உண்டு அப்படின்ட்டு. இந்த நேரத்தில் நான் வந்து ஒரு சம்பவத்தை நான் இங்கே சொல்கிறேன். ஏன்னா வந்து கருத்தம்மா பாரதராஜா இயக்கத்தில் வெளிவந்த படம், அந்த படம் வந்து பல விருதுகளை பெற்று தந்த படம். அந்த படத்தினுடைய கான்செப்ட் என்னென்னா, மதுரை தாண்டி தேனி பெரியகுளம் மாதிரியான ஏரியாக்களில் உள்ள பகுதிகளில் இந்த பெண் குழந்தை பிறந்தால் கள்ளிப்பால் கொடுத்து கொண்டுபிடுவாங்க. அதுதான் அது காலகாலமாக நடந்துக்கிட்டே வருது. இது வெள்ளக்காரன் காலத்துலேருந்து தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. இது தமிழகம் முழுக்க இருக்குது, ஆனால் அதிகப்படியாக அங்கே தான் இது இருக்குது. இதை நான் வந்து ஒரு சிறுவனாக இருந்த பொழுது பார்த்த விஷயங்கள், எங்கூர் கிழவிங்கெல்லாம் சேர்ந்தது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாரதராஜா சொல்லியிருந்தார். வைரமுத்தும் அதே ஊருக்கார் தான், அதை பிரமாதமான பாடல்கள்லாம் எழுதியிருந்தார். இந்த படம் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுச்சு. எப்படி தாக்கத்தினா, பல பேருக்கு வந்து அந்த சமயத்தில் இப்படி கள்ளிப்பால் கொடுத்து கொல்லுவாங்களா அப்படின்னு கூட தெரியாது. நான் இருந்த வடார்காடு பகுதியிலாம் கூட பல பேருக்கு அது தெரியாமல் இருந்தது. இப்படி ஒரு இதுவாக இருந்தது, இந்த எருக்கம்பால தான் கள்ளிப்பால்னுவாங்க, வந்து அது போட்டு கொல்லுவாங்களா அப்படின்ட்டு இந்த பெரிய சர்ச்சையெல்லாம் உண்டாகிட்டு இருந்தது. அந்த படம் வந்து பெரிய ஹிட்டாகி பல உலக நாடுகளில் பல விருதுகள், உலக நாடுகள் உள்ள மக்கள் தான் இந்தியாவில் ஒரு பகுதியில் இப்படிலாம் ஒரு சம்பவம் இருந்திருக்குதான்ட்டு ஆச்சரியப்பட்ட தகவலெல்லாம் உண்டு. ஏன்னா ஃப்ரான்ஸ்லாம் வந்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு இப்படி ஆச்சரியமாக கேட்டு அவங்க வந்து அதை பதிவு பண்ணியிருக்காங்க. அங்கே உள்ள மேகசினில், அப்புறமா அங்கே உள்ள சோஷியல் மீடியாக்களில் அதை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த படம் எடுத்து முடித்தாச்சு, பெரிய வரவேற்பு பெற்றாச்சு. இவ்வளோ பேராசிரியர் பெரியதாசன் அந்த படத்தில் பிரமாதமாக பண்ணியிருப்பாருங்க, வந்து உண்மையிலே கலக்கியிருப்பார். இந்த படம் என்ன ஆகிப்பச்சு, எனக்கு தெரிஞ்சு தேனியா இல்லை தேனி பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்திலேருந்தோ ஒரு வயசான கிழவிங்க பாட்டிகளை கொண்டு போய் ஒரு 200 பேரை ஒரு தியேட்டரில் இந்த படத்தை பார்க்க வச்சுருக்காங்க. பார்த்து அந்த படம் முடிஞ்சவொடனே இந்த 200 கிழவிங்களும் சேர்ந்து ஓன் அழுது அந்த ஊரோடைய ஒரு எல்லையில் உள்ள ஒரு கோவில் முன்னாடி போய் சூடம் கொளுத்தி தான் கற்பூரத்தை கொளுத்தி சத்தியம் பண்ணி ஓன் அழுது மண்ணில் பிறண்டு, நாங்கள் வந்து இது மாதிரி ஒன்று அதாவது படு பாதகத்தை நாங்கள் பண்ணியிருக்கிறோம், இதெல்லாம் எங்களுக்கு அடுக்குமா அப்படின்னு சொல்லி ஓன் அழுத சம்பவங்கள்லாம் இருக்குது. என்னென்னா, இந்த படம் பார்த்த இந்த பாட்டிகள் இருக்காங்கள்ல, அதில் முக்கால்வாசி பேர் வந்து இந்த கள்ளிப்பாலை கொடுத்து பல சிசுக்களை கொன்ன கோஷ்டிகள். இந்த படத்தை பார்த்தவொடனே அவங்க மனசே மாறி கதறி அழுது, சில கிட்டத்தட்ட ஒரு 10-15 அந்த வயசான அந்த கிழவிகள்லாம் அந்த கோவிலை விட்டே வராமல், நாங்கள் பண்ணது வந்து மகாபாவம், அந்த நேரத்தில் தெரியாமல் பண்ணிட்டோன்னு. அதுக்காக வந்து அந்த சமயத்தில் என்னென்னா, இந்த பகுதி அந்த சமயத்தில் கடும் பஞ்சம், பட்டினி, அந்த அரிசி சோறு பார்க்காத ஒரு நிலைமை, அப்புறம் சோளம், மக்கா சோளம், வரகு, இந்த மாதிரியான இதுவை குடிச்சிது. பஞ்சத்தில் வந்து பஞ்சம் பழைக்கிறதுக்காக ஊர் விட்டு ஊர்லாம் போயிருக்காங்க. இந்த நேரத்தில் ஒரு பெண் பிள்ளை பிறந்தால் அந்த பெண் பிள்ளைக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம், ஒரு பெண் பிள்ளைன்னு கடந்து அதுக்கு வந்து கட்டி கொடுக்கணும், அதை சடங்கு பண்ணும், அதை பண்ணும், இதை பண்ணும், அந்த குழந்தைய வந்து பாதுகாப்பாக கொண்டு போகணும் அப்படின்ற பல சூழ்நிலைகள்லாம் இப்போ இருந்தது. இப்போ அதெல்லாம் தாண்டி போய் பெண் ஆணுக்கு நிகராகும் என்ற ஒரு நிலைமை வந்தாயிடுச்சு. அது வந்து நம் பகுத்தறிவாளர்களும் முன்னோர்களும் சமூக ஆர்வலர்களும் இன்னும் செய்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம். சரி, இதெல்லாம் தாண்டி வந்துடும். இப்படி ஒரு கருத்தமான ஒரு படம் வந்து ஒரு 200 பாட்டிமார்களை கதற வைத்திருக்கிறது அப்படின்னா, அதற்கான காரணம் என்னென்னா, ஐயா நாங்கள் தெரியாமல் செஞ்சிட்டோம், இந்த கள்ளிப்பால் கொடுத்து தெரியாமல் கொண்டுபிட்டோம், அந்த ஒரு படம் வந்து எங்களை வந்து வேறு விதமாக மாற்றிடுச்சு அப்படின்னு. எதுக்கு சொல்ல வரணும்னா, இந்த மீடியாவுடைய பவர் அப்படியாப்பட்ட பவர். இல்லை, இர்ஃபானுக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா, உங்களுக்கு மில்லியன் கணக்கில் உங்களுடைய சேனலுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நீங்கள் போயிட்டு ஒரு துபாயில் உங்களுடைய மனைவியை கொண்டு போய் நீங்கள் வந்து இந்தியாவை தவிர மற்ற நாடுகளில் இதற்கு வந்து சட்டபூர்வமாக வயிற்றில் உள்ள குழந்தை ஆணா பெண்ணான் தெரிஞ்சுக்கலாம், ரைட்டு. நீங்கள் அதே இப்போ ஒரு துபாய்க்கு போயிட்டீங்க, வேறு ஒரு நாட் பக்கத்தில் ஏதோ நேபாளத்தில் இருக்கா இல்லையான்னு தெரில, மற்றபடி மலேசியா சிங்கப்பூரில் தெரில, எனக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு இப்போ நீங்கள் வசதி படைத்தவர்கள் தான் இதுமாதிரி வெளிநாடு போகணுன்ற நிலைமை இப்போலாம் மாறி போயிடுச்சு. மிடில் கிளாஸு, ஓகே, நம்ம கையில் வந்து ஒரு 30,000 ரூபா இருக்குதா,
கர்ப்பிணி மக மனைவியா ஒரு வெளிநாடு போயிட்டு ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்துருவோம் அப்படின்ற ஒரு நிலைமை வந்தால் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு விஷயந்தான். அப்போ இங்கே சட்டம் போட்டு என்ன பிரயோஜனமே இல்லையே அப்படின்ற ஒரு கோபம் தான் இந்த கோபத்தோட வெளிப்பாடு. இதை வந்து தெரிஞ்சு பண்ணாரா தெரியாமல் பண்ணாரான்னு தெரியல, மேபி தெரிஞ்சு தான் பண்ணியிருப்பார். ஆனால் இவர் அந்த வீடியோ போட்ட உடனே பெரிய எதிர்ப்பலைகள்லாம் வந்தது. அப்போல்லாம் இவர் வந்து அந்த வீடியோவை வந்து டெலீட் பண்ணல, கிட்டத்தட்ட 4 நாள் ஓடி போயிடுச்சுன்னு நினச்சிங்கன்னா மில்லியன் கணக்கில் ஓடிடுச்சு. அதன் பிறகு தமிழக சுகாதாரத்துறை அப்புறமா காவல்துறை இந்த விஷயத்தை கையில் எடுத்து விசாரிக்கப் போகிறது என்றவுடன் பரபரப்பாகி அந்த வீடியோ டெலீட் பண்ணிட்டார். அதே சமயம் இர்ஃபானை எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு எனக்கு நண்பர்கள் வட்டாரத்தில் சொன்ன தகவல் கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. என்னென்னா அவருக்கு அரசியல் செல்வாக்கும் பல விஐபிகளுடைய செல்வாக்கும் இருக்குதுன்னு. எந்த செல்வாக்கில் இருக்குன்னா இது போல தான் வந்து நினச்சா திடீர்னு ஒரு அரசியல் தலைவரோ அல்லது தலைவியோ அவங்க வீட்டுக்கு திடீர்னு போவார், வந்து போயிட்டு ஒரு பிரியாணி சமைச்சு கொடுப்பாரு சாப்பிட்டு பாருங்கன்னு, இல்லை அவங்க ஃபங்க்ஷனுக்கு இவர் போவார், இவர் ஃபங்க்ஷனுக்கு அவங்கள வரவேற்பார். அந்த அளவுக்கு இவருக்கு செல்வாக்கு இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு உதாரணமாக சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் வந்து இர்ஃபான் எங்கேயிருந்து காரில் புது கார் வாங்கி வந்துட்டு இருக்கும்போது செங்கல்பட்டுக்கிட்ட ஒரு விபத்து நடந்தது. அந்த விபத்து நடந்தவுடனே பெரிய பரபரப்பாச்சு. அந்த காரை ஓட்டின்னு வந்தது நான் இல்லை, என்னுடைய டிரைவர் தான்னு சொல்லி அந்த டிரைவரை வந்து சரண்டர் பண்ணிட்டாங்க. அந்த காரை கொண்டு போய் கொஞ்ச நேரத்தெல்லாம் வெளியே அனுப்பிச்சிட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அது எந்த அளவுக்கு செல்வாக்குன்னு தெரில. ஆனால் அங்கிருந்த மக்கள் அந்த காரை ஓட்டி வந்தது இவர் தான், இர்ஃபான் தான், அது விபத்துக்குள்ளானவனே அங்கேருந்து இறங்கி தப்பிச்சு ஓடிட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டது. இது காவல்துறை விசாரணைக்கு வந்து தான் முடிவு அடித்தான் தெரில. எதற்குன்னா நண்பர் சொன்ன தகவல் என்னென்னா இந்த அளவுக்கு செல்வாக்கு பெற்றவர் தான் அவர், அதனால் இந்த வீடியோலாம் அவருக்கு அசால்ட்டுங்க, அவர் உடச்சிக்கிட்டு வெளியே வந்துடுவார் அப்படின்னு. ஓகே, இப்போ வீடியோ டெலீட் பண்ணியாச்சு. இதன் பிறகு டெலீட் பண்ணதுனால வந்து ஒரு ஈஸியாக விட்டுருவாங்களா என்னான்னு தெரியல. அந்த செல்வாக்கு அது வேறு விஷயம். வந்து நாம் சொல்கிற பொதுவான கருத்து என்னென்னா இந்த வீடியோ போடுவதற்கு முன்னோ இதை எடுப்பதற்கு முன்னோ நிச்சயமாக அவர் வந்து மனசில் நினச்சிருப்பார் இல்லைங்களா. அவரே சொல்கிறாரு நம்ம இந்தியாவில் நம் நாட்டில் இந்த மாதிரியான சட்டம் வந்து அனுமதிக்காது, அதிகாரப்பூர்வமாக இல்லை, அது சமயம் தான் துபாய்க்கு வந்திருக்கிறேன்னு சொல்லி அது என்னன்னு குழந்தைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்து அது ஆணா பெண்ணா அப்படின்னு வந்து அதுக்கு ஒரு விழா எடுத்து அதுக்கு விருந்து வச்சு அந்த விருந்தில் கலந்து கொண்டவர்களுக்கும் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் அவர்கள் யாராவது சொன்னாங்களா இல்லையான்னு தெரியல. ஒட்டுமொத்தமாக இந்த தவறை இனி யாரும் செய்யக்கூடாது, செய்யவும் மாட்டார்கள் என்று நம்புகிறோம், இப்படி செய்தால் அது பெரும் விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்றதுக்காக அரசு இன்னும் கடுமையான சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசையும் விருப்பமும். நன்றி.